அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸிங் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம படகுகள் தொடர்பாக நாம் இதுவரைக்கும் போட்ட அத்தனை வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ரிவிஷனாக பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஏ என்பவர் நீரின் போக்கில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார். நீரினை எதிர்த்து 4 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் எனில் நீரினுடைய வேகம் எவ்வளவு? இதாங்க நம்மளுடைய கேள்வி. இங்க நீரினுடைய போக்கில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. அதேபோல் எதிர்நீச்சல் போடும்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நீரினுடைய வேகம் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை மிக எளிமையாக போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12ல் பாதி எடுத்துக்கோங்க 6, இந்த 4ல் பாதி எடுத்துக்கோங்க 2, இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் கழிக்கணும். 6ஐயும் 2ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா 4. அப்போ நீரினுடைய வேகம் 4. இவ்வளவு தாங்க விடை. நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை, மிக எளிமையாக உங்களால் ஆன்சர் போட முடியும். வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கை பாருங்கள். இந்த கணக்கிலையும் நாம் ஒரு மனிதனினுடைய நீந்துகின்ற வேகத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற 2 எண், அதாவது 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதில் பாதி 5 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதில் பாதி 4 கிலோமீட்டர். அப்போ கொடுத்துருக்கிற 5ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் 9 கிலோமீட்டர். அப்போ அந்த மனிதர் 9 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துவார். இவ்வளவு தாங்க நம்மளுடைய ஆன்சர். இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஓடும் நீரில் ஒருவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார். நீரினுடைய வேகம் 4 கிலோமீட்டர் எனில் நிலையான நீரில் நீச்சல் வீரரின் வேகம் என்ன? இதுதாங்க கேள்வி. ஓடும் நீரில் ஒருவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் இவர் எதிர்நீச்சல் போடுறாரா இல்லை தண்ணி ஓடுற திசையிலேயே ஓடுறாரா அப்படின்னு இந்த கேள்வியில் தெளிவாக கொடுக்கலை. இதாட்டம் தெளிவாக கொடுக்கலை அப்படின்னா அவர் கண்டிப்பாக எதிர்நீச்சல் போடலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் தண்ணி போகிற அதே வழியில் தான் போகிறாரு. அப்போ இந்த 12 அப்படிங்கிறது அவருடைய வேகத்தையும் நீரினுடைய வேகத்தையும் சேர்த்த வேகம், ஏன்னா தண்ணி அவர் இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ இந்த ரெண்டு வேகமும் சேர்ந்ததுலேருந்து நீரோட வேகத்தை நாம் கடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. ஸோ அந்த நீச்சல் வீரரினுடைய வேகம் 8. நல்லா கவனிச்சுக்கோங்க. தண்ணி ஓடுது, தண்ணி 4 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அதில் இவரும் நீந்துறாரு. ஸோ இவருடைய வேகமும் சேர்ந்து தண்ணியினுடைய வேகமும் சேர்ந்து ஒரே பக்கத்தில் போகுது. ரெண்டும் சேர்ந்த ஆன்சர் தான் 12. அதிலேருந்து நீரினுடைய வேகத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8. வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். ஏ என்பவர் நீரினுடைய போக்கில் 8 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் அடைகிறார். அப்போ போனது 8 மணி நேரம் போயிருக்காரு. அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு பார்த்தா 40 கிலோமீட்டரா. ஸோ 8 × 5 = 40. ரிட்டன் வரவர் அதே தூரத்தை 10 மணி நேரமாக வந்திருக்காரு. ஸோ 40ஐ 10ஆல் வகுக்கணும், 40ஐ 10ஆல் வகுத்தா 4. இப்போ நாம் நீரினுடைய வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா கழிக்கணும். ஸோ கழிச்சா 1. அப்போ நீரினுடைய வேகம் 1 கிலோமீட்டர். இவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போட முடியும். அடுத்த கணக்கு பார்ப்போம்.
ஏ என்பவர் நீரினுடைய போக்கில் 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டரை அடைகிறார். 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் அடைகிறார் அப்படின்னா 1 மணி நேரத்தில் அவர் போன தூரம் 10 கிலோமீட்டர். அவர் நீரினை எதிர்த்து அதே தொலைவை 10 மணி நேரம் அடைகிறார் அப்படின்னு இருக்குது. அப்போ 80 கிலோமீட்டர் தூரத்தை 10 மணி நேரமாக போகிறாரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் போயிருப்பார். இப்போ 10ல் பாதி 5, 8ல் பாதி 4. ஸோ 5ஐயும் 4ஐயும் நம்ம கூட்டிக்கிட்டோம்னா 9 கிலோமீட்டர். இதுதாங்க ஆன்சர். மிக எளிதாக உங்களால் போட முடியும். ஏ என்பவர் நீரின் போக்கில் 8 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர் அடைகிறார். அவர் நீரினை எதிர்த்து 30 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரத்தில் அடைகிறார் எனில் ஏ என்பவரின் வேகம் என்ன? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ என்பவரினுடைய வேகம். அப்போ கூட்டணும், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மிக வேகமாக போட முயற்சி பண்ணுவோம். இங்கே இருக்கிற 8ஆல் இங்கே இருக்கிற 80 வகுக்கணும். ஸோ 10, 10ல் பாதி 5. டைரெக்டாக இப்போ நீங்கள் இப்படியே போடலாம். இது வரைக்கும் புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டினேன். இங்கே பாருங்கள், 5 மணி நேரம் இருக்குது. அப்போ 5ஆல் இதை வகுக்கணும். 5ஆல் இதை வகுத்தா 6. அப்போ 6ல் பாதி 3. இப்போ 5ஐயும் 3ஐயும் நம்ம கூட்டணும். ஸோ ஏ என்பவரினுடைய வேகம் 8. அப்போ அவர் 8 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அவர் நீந்துறாரு. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். வாங்க அடுத்த கணக்குள்ள. ஏ என்பவர் நிலையான நீரில் 16 கிலோமீட்டர் செல்வார். நீரினுடைய வேகம் 3 கிலோமீட்டர். அப்போ 16ம் 3ம் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா 19. ஏன் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு நான் கூட்டினேன்? ஏன்னா படகு நீர் போகிற அதே திசையில் தான் போகுது. ஸோ 16ஐயும் 3ஐயும் ஒன்றா கூட்டிக்கிட்டு 19 அப்படின்னு போட்டாச்சு. எவ்வளோ தூரம் போகணும்? 38 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போ 19ஆல் 38 அடிக்கணும். 19ஆல் 38 அடித்தோம்னா நமக்கு 2 கிடைக்குது. ஸோ 2 மணி நேரம் ஆகும் அவர் 38 கிலோமீட்டர் போய் சேர்றதுக்கு. வாங்க இன்னொரு ஏ என்பவர் நிலையான நீரில் மணிக்கு 16 கிலோமீட்டர் செல்வர். நீரினுடைய வேகம் 3 கிலோமீட்டர் எனில் நீரினை எதிர்த்து 39 கிலோமீட்டர் அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? இங்கே நமக்கு எதிர்த்து தான் நீந்துறாரு. ஸோ அவர் செல்லக்கூடிய 16 கிலோமீட்டர் வேகமும் நீரினுடைய வேகமும் கழிக்கணும். அப்போ 16 கிலோமீட்டர் வேகத்துலேருந்து 3 கிலோமீட்டர் வேகத்தில் கடிச்சிட்டோம் அப்படின்னா 13 நமக்கு கிடைக்கும். ஆனால் போக வேண்டிய தூரம் 39. ஸோ 13ஆல் 39 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 3. ஸோ 3 மணி நேரம் ஆகும். இதுதாங்க கணக்கு. இப்போ இந்த கணக்கை பாருங்கள். இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற ரெண்டு அளவு, அதாவது படகினுடைய வேகம் 10 கிலோமீட்டர், நீரினுடைய வேகம் 5 கிலோமீட்டர். ஸோ இதை ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா போகிற வேகம் வந்துடும், 15 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. கழித்தோம் அப்படின்னா வர வேகம் வந்துடும். ஸோ 5 கிலோமீட்டர் வேகத்தில் வராங்க. எவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னா 60. ஸோ போகும்போதும் 60 தான், வரும்போதும் 60 தான். அப்போ 60 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4. 60 5ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 12. இப்போ இந்த 12ஐயும் 4ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 16. ஸோ அந்த படகு பயணித்த மொத்த நேரம் 16 மணி நேரம். ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை ஒரு தடவை கூட்டிக்கணும், ஒரு தடவை கழிச்சிக்கணும். கழித்த நம்பரையும் கூட்டின நம்பரையும் எத்தனை கிலோமீட்டர் பயணித்தாங்களோ அதை வகுத்துட்டு வர ஆன்சர் ரெண்டத்தையும் கூட்டணும். ரொம்ப எளிதாக தான் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கணக்குகளை மனதுக்குள்ளதையே உங்களால் போட முடியும். இது போன்ற கணக்குகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.